ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நாம் ஜூன் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகு, சூரியன், புதன், மிதுனத்தில் சுக்கரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கும் சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் 22ஆம் தேதியும் பிரவேசம் பண்ண போகிறார். இந்த மாதம் முழுக்க பார்த்தனாக்கா செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்ச ராசியிலையும் செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வையும் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல மேஷராசிக்கு உண்டான பலாபலனை பார்க்கலாம். அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் மேஷராசி. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்ச ராசியில் இருந்து சனியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்களானது கொஞ்சம் கொடுப்பான். சின்ன சின்ன ஒரு தடங்கலானது ஏற்பட்டு அந்த காரியங்கள் நடக்கும். ஏன்னா லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியினுடைய பலம் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ 10ல் சனி தன்னுடைய சொந்த வீட்டிலையும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வருமானத்தை பொறுத்தவரையும் இந்த மாதம் ரொம்ப ஒரு தலைசிறந்த மாதம்னே சொல்லலாம். இதுவரையும் வராமல் நின்று போன ஒரு பணமும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் அவளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு டேர்ன் ஓவருங்கிறது கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும். அதுவும் அந்த சூரியனுடைய பிரவேசம் மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இன்னமும் கொஞ்சம் அது அபிவிருத்தியான ஒரு நிலைமையை கொடுக்கும். ஏன்னா அந்த குருவுக்கு குருவினுடைய பார்வை அந்த சூரியனுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் பொறுத்தவரையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள், சில மனக்லேசங்களில் வந்து குடும்பத்தில் வந்து கொடுப்பான். அதனால் எதுலையும் நிதானமாக பேசக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம்னு பேர். ஸோ அந்த வாக்குஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால நம்மளை அறியாமல் வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுத்துரும். அதனால் நம்மளுடைய நாக்கை நாம் கட்டுப்படுத்திட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் மெதுவாக இது பண்ணினோம்னாக்கா அதில் ஓரளவுக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாமல் அதை வந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுத்துரும். இந்த 4ல் செவ்வாய் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதி. ஸோ அதனால் வெளியூர் பிரயாணங்கள், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அஞ்சக்கூடிய சூரியனுடைய பலம் நல்லா இருக்கிறதுனாலையும் மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தையினுடைய படிப்பை பொறுத்தவரையும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். மாதத்தினுடைய பின்பகுதியில் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியானது அதிகரித்து கொடுக்கும். யாராவது இனி எக்ஸாமினேஷன் மேலே படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இந்த மாதத்தில் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினால் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அதில் வந்து கொடுத்துரும். இந்த 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரிய புதனுடைய சஞ்சாரத்தோடு சில கிரகங்கள் இருக்கிறதுனால அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் மாத்திரம் ஏற்படும். அதனால் த்ரூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 11ல் குரு, 9க்குடைய குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாராவது ஸ்பெக்குலேட்டிவில் ஈடுபடக்கூடிய ஜனங்கள் இருந்தாலனாக்கா அவளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், ஓரளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டத்தை இல்லாமல் நோ லாஸ் அண்ட் நோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்டிமம் லெவல் அதில் வந்து கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மிதுன ராசிக்கும் குருவினுடைய பார்வையும் வர்றதுனால அந்த 15 to 30 அதில் ட்ரேடிங் கொஞ்சம் பண்ணினாக்கா ஓரளவுக்கு சே ஒரு 30 to 40% நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். இந்த மாதத்தில் வீடு விற்கிறதோ அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் செவ்வாயினுடைய பலம் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கள் வரும். அதனால் அவெல்லாம் ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வீடோ நிலம் வண்டி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணினால் அதெல்லாம் தடங்கள் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நடத்தி கொடுக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய உறவினர்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட இதை வந்து சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்ல பார்த்தல, நமக்கு மட்டும் கிடைச்ச இடத்துல இருக்கிறது பெருசு இல்லை, இது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி எல்லார்கிட்டையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்
அவள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, அவளை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ், அதை வந்து அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் போடுங்க. ஸோ நம்ம அதை வந்து விரிவுபடுத்துறதுக்கு அடுத்த வருதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என் பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன்.